2011ல் இந்த மாநகராட்சி 28 வார்டு வந்து புதுப்பிக்கப்பட்டுச்சு. அது இதுவரைக்கும் எந்த ஒரு கார்பரேஷன்லேருந்து கழிவுநீர் பிரச்சனை, பைப்லைனு, ரோடு இதுவரைக்கும் அந்த 28 வார்டுக்குமே எதுவுமே செய்யலை. அடிப்படையான வசதிகள் பாதாள சாக்கடையிலேருந்து ஆரம்பிச்சு நிறைய இடங்களை தோண்டுறாங்க, திரும்பி வந்து மூடாமல் போயிடுறாங்க. திரும்ப அதே மாதிரி பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்காக தோண்டுறாங்க, மூடாமல் போயிடுறாங்க. நிறைய அந்த இடத்துல தண்ணி தேங்கி அந்த நேரத்தில் வந்து வண்டிகள் வாகனம் போகும்போது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனையை வந்து நம்ம குறிப்பிடும் போது அதை கேட்குறதுக்கு யாருமே ஆள் கிடையாது. அதுதான் அடிப்படையானது. ஓட்டுநிலையம் பகுதியில் ரோடுகளை தான் சீரழித்துட்டோம். தண்ணி நல்ல தண்ணி வந்து அங்கங்கே உடஞ்சி நிற்கிது. அது யார் சீர்படுத்துறது கிடையாது. மாநகராட்சியிலேருந்து போலீஸ் தொந்தரவு ஓவராக இருக்குது. ரோடு போட்டுடுறாங்க, அந்த சாக்கடையை இந்த தோண்டி விட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்களா, அது ரொம்ப சிரமமாக இருக்குது சார். மதுரையை சுற்றிய பிரச்சனை நிறையா இருக்குது. சாக்கடை சுத்தம் இல்லை, ரோடு வசதி இல்லை, பூராமே சும்மா சீட்டுன்ற பேரில் அங்கங்கே குழியும் குண்டியுமா இருக்குது. இந்த வருடம் சரியில் நடக்குமா நடக்கான்றே ஒரு சந்தேகமாக இருக்குது. ஆனால் 2011ல் 500 கோடி ரூபா அந்த அம்மா வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ஃபண்ட்ஸ் ஒதுக்குனாங்க, அதை இதுவரைக்கும் செலவழிக்கலை. அதுக்கடுத்து 2012ல் 290 கோடி ரூபா ஒதுக்குனாங்க, அதை இன்னும் பண்ணலை. ஆனால் இப்போ வரப்போகிற வேட்பாளர் வந்து அதை கண்டிப்பாக கேட்டு அதை செஞ்சு கொடுக்கணும். எல்லாம் அதுவும் இப்படி தான், அதுக்கு 10 வருஷம் அவர் ஆண்டாரு இப்படி தான் இருக்குது. இப்போ இவரும் வந்து என்ன செய்ய போகிறாருன்னு தெரியலை. இவ்வளோ வருஷமாக போட்டுகிட்டே இருக்கோம் ஓட்டு, ஆனால் எந்த மாற்றமும் இல்லை. திருப்பி ஏன் அதே ஒரு தவறு செய்யணும்? ஒரு புதுசாக கொடுத்து பார்ப்போம். அவர் எது வேணால் இருக்கட்டும், அவர் மாற்றத்தை கொடுக்கலாம் இல்லையா? அந்த மாற்றம் எல்லா இடத்துலையும் வரும் இல்லையா? எல்லாருமே மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. எந்த கட்சி வந்தாலும் நல்லா ஆளணும் அவ்வளோதான். ஆனால் மாற்றம் வேணும். மதுரை மாநகராட்சிக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் சீமான் சொல்கிறது அடிப்படையான எல்லா விஷயங்களையுமே சாதாரணமாக ஒரு நீ படிக்கலைனா கூட அவனுக்கு வந்து சுற்றுலா தன்மை உள்ள ஒரு வழிகாட்டி மாதிரி வேலை கொடுக்கின்றார். நான் சொன்ன இல்லையா, பொருளாதாரம் உயர்னா எல்லா மனுஷனுக்கும் வேலை வேணும். அந்த வேலைக்கான உத்தரவாதம் அவர் கொடுக்குறாப்புல. இவரை யார் கொண்டு விட்டு வருவோம், அவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம். செய்வாக முதல்ல ஃபஸ்ட்டு வந்தாங்கன்னா செய்வாக இல்லை, போடலாம், தாராளமாக போடலாம், மாட்டு கட்சிக்கு போடலாம், போட்டு வரணும். ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு உத்வேகத்தோடு வர்றாங்க. மக்கள் நிறைய பேர் அதுக்கு ஆதரவு கொடுக்கும்போது அடுத்தடுத்த தன்மைகளை வந்து நிச்சயமாக மேலே வர முடியும். எப்போவுமே வந்து ஆரம்பிக்கும் போது ஒன்று ரெண்டு தான் ஆரம்பிப்போம், ஆனால் அது முழுமையாக வர்றதுக்கு மக்களுடைய முழுமையான ஆதரவு கிடைச்சா தான் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் வந்து அவங்க தமிழர்களுக்கான முழுக்க முழுக்க ஒரு உரிமையை மீட்டெடுக்கிற அமைப்பாக நான் பார்க்குறேன். நம்ம அரசியலை ரொம்ப வெறுத்தோம்னா நம்ம யாரை ரொம்ப வெறுக்கிறோமோ அவங்களோட ஆட்சி அதிகாரத்துக்கீழே நம்ம வாழ நேரிடும். இது சொன்னது பிளாட்டோ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே சிச்சுவேஷன் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. நம்ம யாரை வெறுக்கிறோமோ அவங்களே தான் நம்மளை ஆட்சி பண்ணிகிட்ருக்காங்க. இதை மாற்றுறதுக்காக நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாங்கள் பாடுபடுறோம். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் என்னை மதுரை வடக்கு தொகுதியில் களம் காண இறக்கியிருக்காரு. நான் உங்கள் அன்பரசி. நான் எம்டெக் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ணா யூனிவர்சிட்டியில் முடிச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் வருஷம் பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் ப்ரொஃபஸராக. அந்த சமயத்தில் தான் வந்துட்டு எங்களோட பூர்வீக நிலத்தில் வந்துட்டு கெயில் பைப் போட்டாங்க. அது வேண்டான்னு சொன்னோம். நாங்கள் ஓட்டு போட்ட திராவிட கட்சியே அதை ஒன்றும் கண்டுக்கல. அதுக்கு அவங்கள பற்றி அதை பற்றி அவங்களுக்கு எந்த அக்கறையுமே இல்லை. அந்த சமயத்தில் தான் வந்துட்டு எங்களுக்கு குரல் கொடுத்த ஒரே ஒரு கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான். அதனால் நாங்கள் அதோடு இணைஞ்சிட்டோம். எங்களுக்கு வந்த பிரச்சனை வேறு யாருக்குமே வரக்கூடாதுங்கிறதுக்காக நாங்கள் அதுக்கு வந்து போராடுறதுக்காக இந்த களத்தில் நான் இறங்கியிருக்கேன். மதுரை வடக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை தேவையை கூட அவங்க வந்துட்டு பூர்த்தி பண்ணல. அடிப்படை தேவைன்னா ஒரு தண்ணி இருக்கணும், சரியான ரோடு இருக்கணும், ஒரு பாதாள சாக்கடை விஷயம் இருக்கணும், எதுவுமே இல்லை. இது ஒரு அமைச்சரோட தொகுதியாக இருந்தும் கூட இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மதுரை வடக்கு பொறுத்த வரைக்கும் நிறைய பெரிய பெரிய நகரம் இருக்குது. கே நகர், அண்ணா நகர் மாதிரி பாஷான ஏரியாவும் இருக்குது, செல்லூர் புதூர் மாதிரியான ஏரியாவும் இருக்குது. ஸோ எல்லா தரப்பாட்ட மக்களும் இருக்காங்க. விளிம்பு நிலை மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள்லேருந்து
பணக்காரங்கள்லேருந்து எல்லாமே இருக்காங்க. எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. எந்த ஒரு ஏரியாவுமே வந்துட்டு ஓகே இது நல்லா இருக்குங்கிற மாதிரி கிடையவே கிடையாது. இப்போ நீங்கள் செல்லூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மணவாளன் நகர் இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஒரு 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 20-30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே கைத்தறி நெசவு அவ்வளோ நிறையா இருந்தது. இப்போ நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா 1-2 கூட கிடையாது. அந்த 96 புயலுக்கு அப்புறம் அது சுத்தமாக அந்த தொழில் நலிவடைஞ்சிருச்சு. அவங்களுக்கெல்லாம் நம்ம கை தூக்கி விடணும். மொதல் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு 50% மானியத்தில் கடன் உதவி செய்யணும். ரெண்டாவது, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கூட்டுறவு சங்கம் மாதிரி அமைச்சு அதில் அவங்களோட பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு அரசே வந்துட்டு இதை வழி நடத்தணும். மூணாவது, இப்போ அவங்க ஒரு யூனிட் கரண்ட்டும் 7 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டுருக்காங்க. அந்த கரண்ட்டை வந்துட்டு நாம் தமிழர் ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு யூனிட் கரண்ட் வந்து 50 பைசாவுக்கு நாங்கள் கொடுப்போம். இப்போ நம்ம 7 ரூபானா நம்ம அதானி மாதிரி ஆட்கள் கிட்டே வந்து நம்ம கரண்ட் வாங்கிட்டுருக்கோம், அவருக்கு நம்ம 7 ரூபா கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் நாம் தமிழர் ஆட்சியில் நம்மளே கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கு உண்டான வழிமுறைகள் நிறையா இருக்குது, அதை நம்ம செய்வோம் கண்டிப்பாக. இப்போ என்னென்னா, அவங்களுக்கு தொழில் தொடங்க வசதி, பண வசதி கொடுக்குறோம், அதுக்கு உண்டான விற்பனைக்கு ஒரு சொசைட்டி கொடுக்குறோம், கரண்ட் விஷயத்தை நம்ம பார்த்துக்குறோம். எல்லாம் பார்க்கும்போது அவங்களோட வாழ்வாதாரத்தை நம்ம உயர்த்த முடியும். இது நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக செய்ய முடியும். இது நாம் தமிழர் ஆட்சி வந்தால் மாத்திரம்தான் இது நடக்கும். ரெண்டாவது விஷயம் வந்துட்டு, இது மாத்திரமே அவங்க பிரச்சனை கிடையாது. இதை தவிர அங்கே நிறைய தண்ணீர் பிரச்சனை இருக்குது. அதை தவிர ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குது. இந்த அலுமினியம் பாத்திரம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், இல்லை மர வேலை செய்கிறவங்களாக இருக்கும், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் செய்கிறவங்களாக இருக்கும், இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி தொழில் அவங்க செய்கிறாங்க. அது எதுக்குமே அவங்களுக்கு போதிய தண்ணீர் வசதியோ இட வசதியோ எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அந்த ரோடெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 10 அடி ரோடு தான் இருக்கும். அங்கே அவ்வளோ பெரிய வண்டியெல்லாம் போகிற மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லை, சாதாரண ஒரு ரோடு கூட இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சி வந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும். ஏன்னா இத்தனை வருஷமாக நம்ம பார்த்துட்டோம், ஒருத்தர் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கல, அதை பற்றி அவங்களுக்கு அக்கறையும் இல்லை கவலையும் இல்லை. அதனால் கண்டிப்பாக நாம் தமிழர் ஆட்சியில் இதெல்லாம் நாங்கள் போர்க்கால அடிப்படையில் நாங்கள் இதை செஞ்சு கொடுப்போம். இதை தவிர நீங்கள் செல்லூரில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எங்களோட கள ஆய்வுக்கு பந்தல்குடி போயிருக்கும் போது அங்கே வந்து ஒரு 20 அடி கால்வாய் இருக்குது. 6 மணிக்கு மேலே ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் அவ்வளோ புகை போட்டுருக்காங்க. என்னன்னு கேட்டால் கொசு தொல்லை தாங்கவே முடியலன்றாங்க. இந்த கொசு தொல்லைக்காக இவங்க அந்த புகை இன்ஹேல் பண்ணி அவங்களோட நுரையீரலில் நிறையா பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இது வந்துட்டு நான் சொல்கிறது ஒரு சின்ன பிரச்சனை. இந்த ஏரியாவில் எல்லாருமே 4 நாளைக்கு 1 தடவை 5 நாளைக்கு 1 தடவை தண்ணி வருதுன்றாங்க. சுத்தமாக தண்ணி இல்லை, ரோடு இல்லை, அவங்க சாக்கடைக்கு நடுவில் தான் அவங்களோட வாழ்வை நடத்துகிறாங்க. ஆனால் இந்த சாக்கடை கால்வாய் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ஒரு ஓடை. இப்போ இருக்கிற அண்ணன் அக்காக்கெல்லாம் தெரியும், அவங்க அந்த இடத்துல மீன் பிடிச்சிட்டு இருந்ததா சொன்னாங்க. இங்கெல்லாம் மீன் பிடிச்சிட்டு இருந்தோம் நாங்கள், இப்போ வெறும் சாக்கடை கால்வாயாக ஓடுதுன்னு. இந்த சாக்கடையோட ஆரிஜின் பார்த்திங்கன்னா மீனாம்பால்புரத்தில் இருக்குது. ஸோ செல்லூர், வண்டியூர் இந்த மாதிரி இருக்கிற எல்லாவோட கால்வாயும் சாக்கடையும் வந்துட்டு இங்கே தான் கலக்குது. சாக்கடையை வந்துட்டு வைகை ஆற்றுல கலக்கிறத மொதல் நிறுத்தணும். இது ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் அதை வந்து சுத்திகரித்து தான் இப்போ விடணும். இது ரெண்டுமே வந்துட்டு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். இந்த தண்ணீர் பிரச்சனை, சாலை பிரச்சனையெல்லாம் வந்துட்டு மதுரையில் எல்லா பக்கமும் இருக்குது. நம்ம ரொம்ப பர்டிகுலராக சொல்லணும்னா அண்ணா நகரில், யாதவா நகர், முந்திரி தோப்பில் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் புதூர் மாதிரியான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் போயிருந்தோம். அப்போ ஃபுல்லாக அவங்க வந்துட்டு ஒரு நாள் பூரா வந்துட்டு, அந்த ஒரு நாள் தான் அவங்களுக்கு வந்துட்டு லீவு, அந்த நாள்லேயே அவங்க வந்து கை பம்பை வச்சு ஒரு ஃபுல் டேக்கு அவங்க அடிச்சுட்டே இருக்காங்க. கேட்டால் அடுத்து எங்களுக்கு இன்னும் 4-5 நாள் தான் தண்ணி வரும். அவங்க வீட்டு வாசல் பூரா பார்த்திங்கன்னா பேரலில் தண்ணி பிடிச்சி வைக்கிறதா அவங்களோட அந்த ஒரு நாள் ஃபுல் வேலையாகவும் இருக்குது. இன்னொன்று, மதுரை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக பாப்புலேட்டடாக இருக்கிறதுனால இந்த கோரிப்பாளையம் மாதிரியான இடத்துல வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி டிராஃபிக் இருக்குது. இதில் இன்னும் பர்டிகுலராக சொல்லணுன்னா அங்கே தான் அரசு மருத்துவமனை இருக்குது. இப்போ டவுன் சவுத்துலேருந்து யார் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாலும் அந்த ரோடு வழியாக தான் வரணும். அங்கே ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்கிறனால நிறைய உயிரிழப்பு நேரிடுது. மற்ற ஆட்சியிலேயே சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு மேம்பாலம் கட்டுவோம்னு, அது இன்னும் 20 வருஷத்துக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா கண்டிப்பாக இது மொதல் வேலையாக இந்த மேம்பாலத்தை கட்டுறத நாங்கள் அதை கொண்டு வருவோம். நாங்கள் மதுரை வடக்கு தொகுதியில் தான் எல்லா அரசு அலுவலகமும் இருக்குது, கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா லஞ்சம் ஊழல் தான். பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதா இருந்தாலும், டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதாலும் இருந்தாலும் ஒரு 200-300 ரூபா இல்லாமல் யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது. நான் இந்த தொகுதியில் எம்எல்ஏவாக ஆனேன்னா மொதல் விஷயம், யாருனாலையும் லஞ்சம் வாங்க முடியாது. அங்கங்கே அந்த காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும், இமீடியட்டாக யாராச்சும் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா உடனே அவங்கள அந்த லஞ்சம் வாங்குறவங்க உடனே அந்த வேலையிலேருந்து தூக்கப்படுவார். அது 100% உறுதி. இதை நீங்கள் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறீங்கன்னா, ஏற்கனவே நாங்கள் கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்குது, அது மூலிமா 27 லட்சம் வந்து லஞ்சம் நாங்கள் வந்துட்டு மீட்டு கொடுத்துருக்கோம். அந்த ஒரு நம்பிக்கையை, அந்த அஷூரன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 100% வந்துட்டு யாராலையும் லஞ்சம் வாங்க முடியாது. அதுக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம். இதுதான் என்னோடய முதல் அரசியல் தளம். எனக்கு பெரிய பேக்ரவுண்டோ எதுவுமே கிடையாது. எங்கள் வீட்டில் யாருமே அரசியலில் கிடையாது.
நாங்கள் போய் களப்பணி செய்ய போகும்போது, இப்போ போன வாரம் போய் கொடுக்கும்போது ஒரு வயசான அம்மா, ஒரு 60 வயசு அம்மா, அவங்கக்கிட்ட போய் கொடுக்கும்போது அவங்க இந்த நோட்டீஸ் வாங்கிட்டு, நீ தாம்மா அன்பரசியாக நான் உன்னை தாம்மா நான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியும், நாம் தமிழர் கட்சினா இந்த 25-30 வயசு உள்ள அந்த பசங்க பொண்ணுங்க தான் இன்வால்வாக இருப்பாங்கன்னு. ஆனால் அது கிடையாது. அதை தவறையும் 60 வயசு 70 வயசு பாட்டி வரைக்குமே இப்போ ரெக்கக்னேஷன் கிடைக்குது. இதை தவிர பரப்புரைக்கு போகும்போது பார்த்தா ஒரு திராவிட கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நான் பொறுப்பில் இருக்கேம்மா, என்னால் ஓட்டு போட முடியாது, ஆனால் கண்டிப்பாக என் குடும்பத்து ஓட்டு உனக்கு தான்மா, நீ தாம்மா கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு. இந்த அளவுக்கு ஆதரவு இருக்குது, இது நாங்களே எதிர்பார்க்காதது ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது. இதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆணுக்கு பெண் சமம் இல்லை, ஆணும் பெண்ணும் சமம்னு அண்ணன் சீமான் சொன்னதுக்கு ஏற்ப 117 பெண் வேட்பாளர்கள், 117 ஆண் வேட்பாளர்களை களம் இறக்கியிருக்காரு. மறக்காமல் வாக்களியுங்கள். April 6 விவசாயி சின்னத்தில் வெள்ளப்போறான் விவசாயி, ஆளப்போறான் தமிழன், நாம் தமிழர்.